டாக்டர், இந்த வயசானவங்களுக்கு இடுப்பு எலும்பு முறிவு வந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கு 6-7 வாரங்கள் ஆகும்னு சொன்னீங்க. ஆனால் பொதுவாகவே வயசானவங்க வந்து கீழே உட்காந்தா எழுந்துக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அது எந்த காரணத்தினால டாக்டர்? அதாவது நீங்கள் உங்களோட பாட்டி கையை எப்பயாவது தொட்டு பார்த்துருக்கீங்களா? உங்களோட பாட்டியோட கையோ உங்கள் தாத்தாவோட கையோ சும்மா ரொம்ப டெண்டராக? ஆ, அது டெண்டர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு தோலுக்கு கீழே தசைநாரே இருக்காது, மசிலே இருக்காது. ஒரு வேலை நம்ம சாதாரணமாக செய்கிறோம் அப்படின்னா மசிலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நம்ம செய்வோம். மசிலோட ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்களுக்கு மசிலே இருக்காது, மசில் வந்து அட்ரஃபி ஆகிடும். அதே நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு ஆணை பார்த்துருக்கீங்களா? 60 வயசுலேயும் ஜிம்முக்கு போகிற ஆண்லாம் இருக்காங்க, 50 வயசுலேயும் ஜிம்முக்கு போகிற ஆண்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, மேரத்தான்லாம் ஓடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்களால மட்டும் முடியுது? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எழுந்திருக்க யோசிக்க மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன்? எக்ஸசைஸ். அதாவது அந்த மசிலை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி அந்த மசிலை அதுக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டியோ தாத்தாவோ அப்படி இருக்கிறதில்ல. அவங்களுக்கு இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா சும்பி போய் தோல்லாம் சுருக்கம் விழுந்து கை வந்து எலும்பும் தோலுமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மசில் இருக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் மூட்டு தேய்மானமும் ஒரு காரணம். முட்டி மாற்று முட்டி தேஞ்சு போய் அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியாது, ப்ராப்பராக ரொம்ப கீழே உட்கார முடியாது. அதே மாதிரி பின்னாடி பேக் பெயின், முதுகெலும்புலேயும் கூட தேய்மானங்கள் வரும். முதுகெலும்பில் தேய்மானம் வந்து அதுவும் கூட அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் ஒரு ஹிண்ட்ரன்ஸ், அதாவது அது ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிட்ருக்கும். ஸோ அவங்களால அதுதான் ஒரு காரணமாக இருக்கும், எழுந்திருச்சு நடக்கவோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிறதுக்கு காரணம் இதுதான். ரொம்ப நன்றி டாக்டர். சென்சியா ஹெல்த் ஸ்டுடியோஸ் வழங்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.